Hi friends, welcome to TOP-100 Tamil. In this video, we will history in 6th and 10th standard. We will talk about questions in the history. We will talk about questions in the history. We will talk about questions last day. We revision questions in the last day. So, video will skip the video. Last time, revision TOP-100 questions in the video. Questions paakalam. William Pending Prabhu, Sadi innum Udankatte Yerum Palakatte Ulitha, Satam Yetriya Aandu Yedu. Answer 1829. Rajaram Mohan Roy, Brahma Samajatte Niruviya Aandu Yedu. Answer 1828. Rajaram Mohan Roy, Yarudaya Voivudiyatte Uyartha, Ingilandu Sendrar. Answer 2 அக்பரின் ஓய்வூதியத்தை உயர்த்துவதற்கு 1820 ஆம் ஆண்டு இயேசுவின் போதனை என்ற நூலை வெளியிட்டவர் யார் Answer ராஜாராம் மோகன் ராய் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக திகழ்பவர் யார் Answer ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இந்திய விதவை மறுமண சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு எது Answer 1856 இந்திய விதவை மறுமண சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு 1856 இந்திய விதவை மறுமண சட்டம் ஏற்ற முக்கிய பங்கு வகித்தவர் யார் Answer ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரின் முயற்சியால் முதல் முறையாக திருமண வயது சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு எது Answer 1860 பிரார்த்தனா சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் Answer ஆத்மராம் பாண்டுரங் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றியவர் ஜோதிபா பூலே ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றியவர் ஜோதிபா பூலே ஜோதிபா பூலே எழுதிய நூல் குலாம் கிரி சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மூல் சங்கர் ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1875 வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது யாருடைய முழக்கம் Answer சுவாமி தயானந்த சரஸ்வதியின் முழக்கம் ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறித்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற உருவான இயக்கம் எது Answer சுத்தி இயக்கம் ஜீவன் என்பதை சிவன் என கூறியவர் யார் Answer ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவித்தவர் யார் Answer சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தரின் புகழ்மிக்க வெளிநாட்டு சீடர் யார் Answer மார்க்ரெட் நோபல் இவங்க வந்து ஐரிஷ் நாட்டு பெண்மணி பிரம்மஞான இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1875 சத்திய சோதக் சமாஜ் என்னும் அமைப்பை தொடங்கியவர் யார் Answer ஜோதிபா பூலே சாது ஜன பரிபாலன சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார் Answer ஐயன் காளி 1856 ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் Answer வள்ளலார் வள்ளலார் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்கும் இலவச உணவகத்தை எங்கு நிறுவினார் Answer வடலூரில் திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கியவர் யார் Answer அயோத்திதாசர் திராவிட பாண்டியன் என்ற இதழை தொடங்கியவர் அயோத்திதாசர் அயோத்திதாசர் 1891 ஆண்டு திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவி முதல் மாநாடு எங்கு நடத்தப்பட்டது Answer நீலகிரியில் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கியவர் யார் Answer அயோத்திதாசர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதியற்ற திராவிடன் என பதிவு செய்யுமாறு கூறியவர் யார் Answer அயோத்திதாசர் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவியவர் யார் Answer அயோத்திதாசர் புலித்தேவரிடம் இணைய மறுத்த ஒரே ஒரு பாளையக்காரர் வந்து சிவகிரி பாளையக்காரர் சிவகிரி பாளையம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு செலுத்த வேண்டிய வரித்தொகை எவ்வளவு Answer 3310 பகோடாக்கள் தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவராக இருந்தவர் மருது சகோதரர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கோட்டை ரகசியங்கள் அனைத்தையும் சேகரித்து ஆங்கிலேயரிடம் கூறியவர் ராமலிங்கர்
வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு ஈடு. ஆன்சர் கயத்தாறு என்னும் இடத்துல அக்டோபர் 16 1799 ஆண்டு தூக்கிலிடப்பட்டார். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு ஈடு. ஆன்சர் திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 வந்து தூக்கிலிடப்பட்டார். கலகக்காரர்கள் 73 பேர் எங்கெங்கு நாடு கடத்தப்பட்டனர்? ஆன்சர் மலேயாவில் உள்ள பினாங்கு நாட்டிற்கு. பாளையக்காரர் முறை எந்த உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்தது? ஆன்சர் கர்நாடக உடன்படிக்கை 1801 ஏற்பட்டது. கொரிலா போர் முறையை கையாண்டவர் யார்? ஆன்சர் தீரன் சின்னமலை. கொரிலா போர் முறையை கையாண்டவர் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலைக்கு பயிற்சி அளித்தவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு ஏது? ஆன்சர் சங்ககிரி கோட்டையில் 1805 ஜூலை 31 வந்து தூக்கிலிடப்பட்டார். வேலூர் புரட்சி ஏற்பட்ட ஆண்டு 1806. வேலூர் புரட்சிக்கு முதல் பலியானவர் கர்னல் ஃபென்கோட். வேலூர் புரட்சியை அடக்கியவர் கர்னல் ஜெலஸ்வி. வேலூர் புரட்சியின் போது ஆளுநராக இருந்தவர் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு. வேலூர் புரட்சிக்கு பின் திப்புவின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டனர்? ஆன்சர் கல்கத்தாவிற்கு. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. யார் தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்ததுடன் முண்டா இயக்கம் ஊக்கம் பெற்றது? ஆன்சர் பிர்சா முண்டா. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டின் தலைவர் யார்? ஆன்சர் உமேஷ் சந்திர பானர்ஜி. வங்க பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு 1905 ஜூலை 19. தென்னிந்தியாவில் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் வ.உ. சிதம்பரனார். மிதவாத தீவிரவாத காங்கிரஸ் எந்த மாநாட்டில் இணைந்தது? ஆன்சர் 1916 லக்னோ மாநாட்டில் இணைந்தது. மாண்டேகு சிம்ஸ்போர்டு சீர்திருத்தம் எந்த ஆண்டு ஆங்கிலேய அரசு அறிவித்தது? ஆன்சர் 1919. ரௌலட் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1919. ரௌலட் சட்டத்தை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் துறந்த பட்டம் வீர திருமகன். ரௌலட் சட்டத்தை எதிர்த்து காந்தி திரும்ப கொடுத்த பதக்கம் வந்து கெய்சர் இ ஹிந்த் பதக்கம். கௌரி சௌர நிகழ்வு எப்போது நடைபெற்றது? ஆன்சர் 1922 பிப்ரவரி 5 உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் என்ற இடத்துல வந்து நடைபெற்றது. ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி திரும்ப பெற காரணம் என்ன? ஆன்சர் சௌரி சௌரா நிகழ்வு. சுயராஜ்ய கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் சிஆர் தாஸ் மோதிலால் நேருவால் 1923 ஜனவரி 1 வந்து தொடங்கப்பட்டது. யார் மறைவுக்கு பிறகு சுயராஜ்ய கட்சி ஆட்சி முடிவுக்கு வந்தது? ஆன்சர் சிஆர் தாஸ். சைமன் திரும்பிப்போ என்ற போராட்டத்தில் ஆங்கிலேயர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்தவர் யார்? ஆன்சர் லாலா லஜபதி ராய். இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என்று பாராட்டப்பட்டவர் ஜின்னா. உப்பு சத்தியாகிரகம் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1930 மார்ச் 12. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் ராஜாஜி தலைமையில் திருச்சி டு வேதாரண்யம் வரை. காந்தி எந்த ஒப்பந்தப்படி 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார்? ஆன்சர் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி. காந்திக்கும் அம்பேத்காருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு ஏது? ஆன்சர் 1932. லாலா லஜபதி ராயை தாக்கிய ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி யார்? ஆன்சர் சாண்டர்ஸ். இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியவர் பகத்சிங் மற்றும் பி கே தத்து. 1939 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர் தேர்தலில் சுபாஷ் சந்திரபோஸை எதிர்த்து காந்தி நிறுத்திய வேட்பாளர் யார்? ஆன்சர் பட்டாபி சீதாராமையா. 1939 காங்கிரஸ் தேர்தலில் வெற்றி பெற்றவர் சுபாஷ் சந்திரபோஸ். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர் சுபாஷ் சந்திரபோஸ். 1940 ஆகஸ்ட் சலுகை யாரால் அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் லின் லிப்கோ பிரபுவால். வினோபாபாவை தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கிய நாள் ஏது? ஆன்சர் 1940 அக்டோபர் 17.
கிறிஸ்தூது குழுவை திவானாகும் வங்கியில் பின்தேதியிட்ட காசோலை என்று கூறியவர் யார்? ஆன்சர் காந்தி. வெள்ளையனை வெளியேறு இயக்கம் நடைபெற்ற ஆண்டு 1942 August 8 வந்து பாம்பே மாநாட்டில் நடைபெற்றது. இசை அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை கூறியவர் காந்தியடிகள். டில்லி சலோ, டில்லிக்கு புறப்படு என்ற முழக்கத்தை கூறியவர் சுபாஷ் சந்திரபோஸ். இந்தியா பாகிஸ்தான் எல்லையை பிரித்து கொடுத்தவர் வந்து ராட்க்ளிப். பாகிஸ்தான் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ரஸ்மத் தலை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் டி முத்துசாமி. சென்னை மாகாண சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா. இந்திய தேசிய காங்கிரசின் 2வது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் 3வது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் பக்ருதீன் தியாப்ஜி. 1887 வந்து தலைமை தாங்கியிருக்கார். இந்திய தேசிய காங்கிரசின் 3வது கூட்டம் சென்னையில் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் 1000 விளக்கு பகுதியில். வாவுசி நீராவி கப்பல் நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் தூத்துக்குடியில. சிறை தண்டனையில் இருந்து தப்பிக்க சுப்பிரமணிய பாரதி எங்கு சென்றார்? ஆன்சர் பாண்டிச்சேரிக்கு. திருநெல்வேலி கலெக்டர் ராபர்ட் WDE ஆஷ் என்பவர் யாரால் கொல்லப்பட்டார்? ஆன்சர் வாஞ்சிநாதனார். 1923 தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்று முதலமைச்சரானவர் யார்? ஆன்சர் பனகல் அரசர். மதுரையில் தன்னாட்சி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஜார்ஜ் ஜோசப்பால். மதுரை மக்கள் யாரை ரோசாப்பு துரை என்று அழைத்தனர்? ஆன்சர் ஜார்ஜ் ஜோசப்பை. தமிழ்நாட்டில் கிளாம்பத் தினம் எப்போது அனுசரிக்கப்படுது? ஆன்சர் 1920 April 17. தமிழ்நாட்டில் கிளாம்பத் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஈரோடு. தமிழகத்தில் எந்த பகுதி கிளாம்பத் இயக்கத்தின் முக்கிய மையமாக திகழ்ந்தது? ஆன்சர் வாணியம்பாடி. முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? ஆன்சர் யாகுப் ஹாசன். காங்கிரஸை விட்டு வெளியேறிய பெரியார் தொடங்கிய இயக்கம் எது? ஆன்சர் சுயமரியாதை இயக்கம். எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1925. ராஜாஜி வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? ஆன்சர் 100. ராஜாஜி மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக எங்கு அறிமுகம் செய்தார்? ஆன்சர் சேலத்தில். சீகன் வாழ்கு எங்கு அச்சுக்கூடத்தை நிறுவினார்? ஆன்சர் தரங்கம்பாடியில். 1709 நிறுவப்பட்டது. பனை ஓலையில் எழுதப்பட்ட தமிழ் நூல்களை புத்தகமாக பதிப்பித்தவர் சீவை தாமோதரனார். தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் உவே சாமிநாதர். தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார்? ஆன்சர் முத்துலக்ஷ்மி அம்மையார். இவங்க 1926 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. புத்தரின் 2500 பிறந்த நாளை கொண்டாட பெரியார் எங்கு சென்றார்? ஆன்சர் பர்மாவிற்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6th to 10th வரையும் சோசியல் அதாவது ஹிஸ்ட்ரியில் வந்து முக்கியமான லாஸ்ட் டைம் படிக்க வேண்டிய 100 க்வெஸ்சன்ஸ் தான் வந்து பார்த்தோம். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படித்ததான் ஒன் டைம் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்ட மாதிரி இருந்திருக்கும். படிக்காதவங்களுக்கும் படித்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி இந்த 1 பார்த்தீங்கன்னா 1 இல்லை 5 இருக்குது. ஸோ இந்த 5 வந்து நம்ம ரிவிஷன் க்வெஸ்சன்ஸ் தான் வந்து நிறையா வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.